ஹாய் விவஸ், இந்த உலகில் வாழும் மனிதர்கள், விலங்குகள், பறவைகள், உயிரினங்கள் என்ற அனைத்திற்குமே இதயம் இருக்குது. அதனால தான் அவங்க உயிர் வாழுது அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். உயிரினங்களுக்கு ஒரு இதயம் உள்ளது, அதுவும் சிறிய இதயமாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். அது முற்றிலும் தவறு. உலகில் வாழும் விலங்குகள் மற்றும் கடல்வாழ் உயிரினங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட இதயங்கள் இருக்குது. சில உயிரினங்களுக்கு இதயமே இல்லையா? நம்ப முடியலதானே, உண்மைதாங்க. இதயம் இல்லாத உயிரினம் ஒன்று இருக்குது, அதை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முழுவதையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதயம் இல்லாத உயிரினம் எதுன்னா மண்புழு. மண்புழுவின் ஒவ்வொரு உடல் கட்டுக்கு கிளைவிடும் கிளை குழாய்களும் உடல் முழுவதும் பாயும் நீளமான நாளங்களும் உள்ளதே தவிர தனி உறுப்பாக இதயம் என்று ஒன்று இல்லை. இது வந்து விவசாயிகளின் நண்பன் அப்படின்னு அழைக்கப்படுது. மண்புழு 8 அடி முதல் 21 சென்டிமீட்டர் நீளம் இருக்குமா, 3 முதல் 4 மில்லிமீட்டர் அகலத்தில் இருக்குமா. மண்புழுவிற்கு கைகள், கால்கள் அல்லது கண்கள் எதுவுமே இல்லை. உலகில் சுமார் 6000 வகையான மண்புழுக்கள் இருக்கான். மண்புழு 12 அடி நீளம் வர வளரும் திறன் கொண்டது. தோராயமாக 450 கிராம் வரை எடை வரைக்கும் கொண்டிருக்குமா. ஒரு ஏக்கர் நிலத்தில் 10 லட்சம் மண்புழுக்கள் இருக்குமா. உணவு, ஆக்சிஜன், ஈரப்பதம், வெப்பநிலையை பொறுத்து மண்புழுக்கள் உயிர் வாழுமா. மண்புழுக்கு கண்கள் இல்லை, ஆனால் இவை வந்து முன்பகுதியில் இருக்கும் ஒளியை வச்சு உணர்ந்து வெளிச்சப்பகுதியிலிருந்து இருட்டை தேடி செல்லுமா. 1 மணி நேரத்திற்கு மேல் மண்புழு வந்து வெளிச்சத்தில் இருந்துச்சுன்னா செத்து போயிருமா. மண்புழுக்கள் 6 அடி ஆழம் வர மண்ணை தோண்டுமா, அதாவது மண்புழுக்களுக்கு உயிர் வாழ்வதற்கு ஏற்ற ஈரப்பதம் கிடைக்கும் வர மண்ணை தோண்டிகிட்டே இருக்குமா. மண்புழுவின் சராசரி ஆயுட்காலம் 4-8 ஆண்டுகள் வரையா. தோட்ட வகை மண்புழுக்கள் சுமார் 1 அல்லது 2 ஆண்டுகள் வரை தான் உயிர் வாழுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற படத்துக்கு நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.